الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. السلام عليكم ورحمة உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே வாழுகின்ற பல்வேறு மதத்தவர்களும் மிகுந்த சகோதர பாசத்துடன் அந்யோன்யமான உறவுடன் நாம் பழகி வந்தோம். இந்த நெருக்கம் சமீப காலமாக பல பகுதிகளிலே முற்றிலுமாக எடுபட்டு போய்விட்ட காட்சியை பார்க்கிறோம். சில பகுதிகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் குறைந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த பழைய நிலைமைக்கு நாம் எல்லோருமே செல்ல வேண்டும். எல்லோருமே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகக்கூடிய அந்த நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய பல்வேறு பெருநகரங்களிலே நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி எந்த முறையிலே நடத்தப்படுகிறது என்று சொன்னால், நீண்ட சொற்பொழிவுகள் இங்கே இருக்காது. பிற மதங்களை பற்றிய விமர்சனங்கள் இங்கே இருக்காது. இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் சந்திக்கின்ற முஸ்லிம்களை பார்க்கிறீர்கள். அவர்களுடைய நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமற்றதாக தெரிகிறது. அப்படி இருக்குமானால் அவற்றை இந்த இடத்திலே நீங்கள் எழுப்பலாம். அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நீங்கள் படிக்கிறீர்கள், வாசிக்கிறீர்கள். வாசிக்கும் பொழுது அதனுடைய கொள்கையோ கோட்பாடோ சட்டத்திட்டங்களோ அவற்றிலே ஆட்சேபிக்கக்கூடியதாக உங்களுக்கு தென்படலாம். அல்லது கூடுதலான விளக்கங்கள் தேவைப்படலாம். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது எழுகிற எல்லா சந்தேகங்களையும் எல்லா ஆட்சேபனைகளையும் இங்கே நீங்கள் கேட்கலாம். முஸ்லிம் சமுதாயம் செய்கின்ற தவறுகள் என்று உங்களுக்கு தோன்றுகின்ற எந்த பிரச்சனையை வேண்டுமானாலும் இந்த இடத்திலே நீங்கள் எழுப்பலாம். எப்படி வேண்டுமானாலும் எழுப்பலாம். முன்கூட்டியே கேள்வி எங்களுக்கு எழுதி தந்துவிட்டு எழுப்ப வேண்டியது இல்லை. நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் எங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு டோக்கன் நம்பர் தருவார்கள், மைக்கு வரும், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். எங்களை திட்டுகின்ற கடித்து குதறுகிற பாணியில் வேண்டுமானாலும் கேட்கலாம். நாங்கள் சிரித்துக் கொண்டுதான் அதற்கு விளக்கம் தருவோம். நீங்கள் எப்படி கேட்டாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களிடமிருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, இருக்கக்கூடாது. அவர்கள் வெறும் பார்வையாளர்களாக மாத்திரம் தான் இருப்பார்களே தவிர, உங்களுடைய கேள்விகளுக்காக வேண்டி அங்கிருந்து ஒரு விசிலோ கைதட்டலோ கூச்சலோ ஊழையிடுதலோ வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்காது. அப்படி இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் யாராவது செய்வார்களேயானால் அவர்களை உடனே வெளியேற்றுவதற்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் எல்லா ஊர்களையும் நியமிக்கிற மாதிரி நியமித்திருக்கிறோம். அப்படி நடக்காது, இது வரைக்கும் நடக்கல. அதனால நீங்க இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களே சங்கடப்படுவாங்களே பிரச்சனை ஆயிருமோ அதெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் ஒருவர் 10 கேள்வி கேட்கலாம், அவ்வளவு கேள்வி அவருக்கு தெரியும். ஆனால் இங்க பலரும் வந்து தங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால எல்லோருக்கும் அந்த சம வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒருவர் ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேட்டு மீது உள்ள வெயிட்டான கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நண்பரை விட்டு கேட்க சொல்லுங்க, அவர் கேட்டதா வரட்டும், அந்த கேள்விகள் வந்துடும். எப்படியும்
அப்ப நீங்கள் பல கேள்விகள் ஒருவர் கேட்டீர்களேயானால் ஒருவருக்கே நீண்ட நேரத்தை நம்ம ஒதுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சங்கடப்படுவாங்க. அதனால கண்டிப்பா நாங்க ஒருத்தருக்கு ஒரு கேள்விதான். நீங்க ரெண்டோ மூன்றோ கேட்டீர்களேயானால் முதலாவது கேள்வி மட்டும்தான் கேள்வியா நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்க எதை வேணாலும் முதல்ல படுத்திக்கிறீங்க, நீங்க மூணு கேட்டீங்கன்னு வைங்க, மத்த ரெண்டு கேட்கலன்னு நாங்க கணக்கு எடுத்துக்கிறோம். முதல் கேள்விக்கு மாத்திரம்தான் பதில் சொல்லுவோம், அதுக்கு பிறகு அந்த கேள்வி இன்னொருத்தர் கேட்டா சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு நபருக்கும் அந்த மரியாதை கொடுத்தாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கிற ஒரு நிறைவு அவர்களுக்கு வரணும். இல்லைன்னா ஒருத்தர் 30 கேள்வி கேட்டு போயிடலாம், ஈஸியா எழுதி வச்சுட்டு 30 கேள்வி ஒருத்தர் கேட்டா முடிஞ்சு வச்சுக்காத. நாங்கள் நடத்தின நிகழ்ச்சிகள்ல 30 கேள்விக்கு மேல பதில் சொல்ல முடியல இது வரைக்கும். ஏன்னு கேட்டா 9 சொல்லி 10 தான் ஆரம்பிக்க முடியுது. நம்ம நாட்டினுடைய பஞ்சுவாலிட்டி அப்படி இருக்குது. அதனால 9 ஆரம்பிக்க முடியறது இல்ல. அதனால 10 ஆரம்பிக்கிறோமா 2 போடுறோம். இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லி இதற்கெல்லாம் வந்து ஒரு 30 தான் அதிகபட்சமா சொல்ல முடியும். அதனால 30 டோக்கன் மாத்திரம் கொடுக்கறோம். அதுலயும் இந்த நேரத்துக்குள்ள ரெண்டு பேர் இது பதில் சொல்ல முடியாம போய்விடுமையானால் அது வந்து அவர் என்ன கேட்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க விட்டதில்லை. டைம் முடிஞ்சதுனால யாருக்கு எந்த நம்பர் வரப்போகுது, என்ன எடுக்க போறீங்க, அது எங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க வருத்தப்படுகிறாங்க. அவ்வளவுதான் கேள்விகள் கொடுக்க முடியும். அந்த ஒரு விதியையும் கவனத்தில் கொண்டு நீங்க கேள்வியை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இனிய மார்க்கம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு காரணம் இந்த மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறி மனித சமுதாயத்திற்கு மத்தியில் நேயம் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை. சில முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை பார்த்து விட்டு நீங்கள் வந்து இஸ்லாத்தை இடபோட்ட கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில அன்பு அந்யோன்யம் சகோதரத்துவ பாசம் நிலவ வேண்டும் என்பதுல ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் என்று திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய கொள்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, கோட்பாடை எடுத்துக்கொண்டாலும் சரி, சில நேரங்களில் கடவுளை விட மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்க சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க இடத்துல அவனுக்கு உதவி செய்வதற்காக கடவுளுக்கு செய்கிற கடமையை கூட கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்துகிறது. இதற்கு ஏன் எதற்கு நான் சொல்றேன்னு கேட்டா, பொதுவாக இந்த மதங்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்கள் மதங்களில் மனித நேயம் கிடையாது என்பதைத்தான் காரணமா சொல்றாங்க. மனிதனே இல்லாததுனால கடவுளை மற மனிதனை நினைன்னு சொல்லுவாங்க. கடவுளை வந்து மறந்துட்டு மனிதனை நினைச்சுக்கப்பான்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்ன எங்களுக்கு சொல்லித்தருதுன்னு சொன்னா, கடவுளை நினைத்து கொண்டு மனுஷனை நினை. கடவுளை மறந்தாதான் மனுஷனை நினைக்கணுங்கிறது கிடையாது. கடவுளை நினைச்சுக்கிட்டே மனுஷனையும் நினைக்கலாம், இன்னும் நல்லா நினைக்கலாம். கடவுளை மறந்துட்டு நினைக்கிறதை விட இன்னும் அதிகமான அக்கறையோட மனுஷனை பற்றி நினைக்கலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதற்கு சான்றாக ஒரு நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் எங்களுக்கு தலைவராக வழிகாட்டியாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை, ஒரு எதிர்காலத்தில் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எங்க மார்க்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகத்தை எல்லாம் கடவுள் வந்து அழிச்சிருவார். மொத்த உலகத்தையும் ஒரு காலத்தில் அழிப்பார். அழித்த பிறகு எல்லாரையும் திரும்ப உயிராக்குவார். முதல் மனிதர் ஆதாமில் இருந்து அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ எல்லாரையும் கடவுள் நிறுத்தி வைத்து அவர் அவருடைய நன்மை தீமைகளை விசாரித்து அதற்கேற்ப தண்டனையோ பரிசோ தருவார் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அந்த மறுமை நாளில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கும் போது சொன்னார்கள், சில மனிதர்கள் கடவுள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். எப்படி நிறுத்தப்படுவார்கள்? அவர்கள் பள்ளி வாசலுக்கு சென்று தொழுகையை சரியாக நிறைவேற்றியிருப்பார்கள், நோன்பு நோற்றிருப்பார்கள், கடவுளை நிறைய தியானம் செய்திருப்பார்கள். இந்த நிலையிலே வந்து அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் ஒருவனை அடித்திருப்பார்கள், இன்னொருவனை ஏசியிருப்பார்கள், இன்னொருவனுக்கு மோசடி செய்திருப்பார்கள், இன்னொருவன் மீது பழி சுமத்தி இருப்பார்கள், இதையும் சேர்த்து செய்திருப்பார்கள்.
கடவுள் நியாய தீர்ப்பு வழங்கும் போது என்ன செய்வார் என்று கேட்டால், யாரெல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மனிதர்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக இவன் செய்த நல்லறங்களுக்கு கிடைக்கிற பரிசுகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துடுவார். இவர் தொழுதது, நோன்பு வைத்தது, தியானித்தது எதுவுமே இவருக்கு பயன்படாமல் இவர் தண்டனை பெறக்கூடியவராக மாறிவிடுவார். மனிதர் விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி பாவ மன்னிப்பு எல்லா மார்க்கத்திலையும் சொல்லுவாங்க.